வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாகவே சென்னையில் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் மாநகர் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகளின் கள நிலவரத்தை தினமும் பதிவு செய்து வருகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கப் போவது தண்டையார்பேட்டை மண்டலம். அந்த மண்டலத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு அங்கிருந்து எமது செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். இத்தொடர்பான நிலைகள் தற்போது என்னவாக இருக்கிறது? தமிழரசி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டலத்தை பார்க்கிறோம். தண்டையார்பேட்டை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எத்தனை இடங்கள்ல நடத்தப்படுகிறது? அதனுடைய தற்போதைய நிலை என்ன? எப்போது முடியும்? பல நம்ம சென்னை முழுவதும் இப்போ மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் திட்டமிட்டபடி அந்த எதிர்பார்த்த நேரத்திற்குள் மழைநீர் வடிகால் பணிகளை வந்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பருவமழை இன்னும் 2-3 வாரங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது பருவமழைக்கு முன்பாகவே மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பெய்த மழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. இது இந்த பருவமழையை மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், தற்போது நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு இந்த பருவமழையை சமாளிக்க கை கொடுக்க போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த நிகழ்வுகளை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்து வருகிறது. ஏற்கனவே திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட மண்டலங்களை பார்த்தோம். தற்போது நாம் சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் இருக்கிறோம். இது சென்னை மண்டலத்தின் 4வது மண்டலமாகும். இந்த மண்டலத்தில் மொத்தம் 15 வார்டுகள் இருக்கு. இது வந்து ஒரு அதிகமான வார்டுகளை கொண்ட ஒரு மண்டலமாக இருக்கு. இந்த மண்டலத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஒரு 60-70% முடிந்திருக்கிறது. அதே போல கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணி அப்படிங்கிறது 33% தான் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த மண்டலத்தில் கிட்டத்தட்ட 383 வடிகால் கட்டமைப்புகள் இருக்கின்றன. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை தூர்வாரியும் அதே போல அகலம் குறைவாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை புதிதாக அமைக்கும் பணிகளும் துவங்கிட்டு இருக்கு. இதற்கு முன்பாக பெய்த பருவமழையின் போது இங்கு அதிகமாக தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக இந்த மண்டலத்தில் மட்டும் துர்கை அவென்யூ, அம்பேத்கர் தெரு, காந்திஜி தெரு, சந்தியா தெரு, பொன்னுசாமி நகர், கோவிந்தசாமி நகர், ரெட்டைக்குழி தெரு உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக மழைநீர் தேங்கி மக்களை படகுகள் மூலம் மீட்கக்கூடிய நிலை என்பது இருந்தது. வார்டுகள்னு எடுத்துட்டால் 34வது வார்டு, 35, 36, 37, 40 ஆகிய வார்டுகளில் அதிகமான மழைநீர் இந்த பகுதியில் தேங்கிச்சு. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு பருவமழையின் போதும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்குது. இங்கே நம் அவங்களுடைய பிரச்சனையை பகிர்வதற்காக நம்மிடையே இந்த பகுதி பொதுமக்கள் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்கள் வீடு எங்கே இருக்குது? போன தடவை மழைப்போ இங்க தண்ணி நின்னுச்சா? இப்போ இங்க மழைநீர் வடிகால் பணிகள் நடந்துட்டு இருக்கா, முடிஞ்சிருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு இல்ல, இந்த பருவம் எப்படிதான் பழம் எப்படி இருக்கு பாருங்க. எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டம். பள்ளம் தோண்டி 1 மாசம் ஆச்சு, இது எடுக்கவே இல்லை. என்ன முடிவு பண்ணல. கான்ட்ராக்டர் வந்தா தான் நாங்க பேச முடியும். இதுல யாரு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அவங்களை வர சொல்லுங்க, நாங்க அவங்ககிட்ட பேசிக்கிறோம். இன்னும் மத்த ஆட்டை சொல்லி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நோண்டவன் அவங்க வந்து எங்களை பார்க்கட்டும், நான் அவங்ககிட்ட பதில் தாங்க சொல்றோம். வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவர் தான் எங்களுக்கு வரணும். வந்து எங்களுக்கு முடிவு பண்ணனா நாங்கள் அதுக்கு என்ன இருந்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்கு? உங்கள் வீட்டு லைனில் தான் இருக்குதுமா. நேற்றுக்கு 8 மணிக்கு நடந்த கதை, ஒரு பையன் ஸ்கூட்டியில் போனான், அப்படியே ஜாரி உழுந்து போய் அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும் நினச்சி ஆண்டவன் முன்னத்தில் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. இதே மாதிரியாதாங்க ஒரு 40 வருஷமாகவே இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து மழை பெஞ்சா எங்கே இருக்கிற தண்ணியும் இந்த ஏரியாவுக்கு வந்துடும். காவா தண்ணியும் மழை தண்ணியும் ஒன்று சேர்ந்துடும். இதால் உடம்புல எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். இதுக்கு நீங்க தான் தீர்வு செய்யணும். எதுமே முடிவு சொல்லல. இப்போ உங்க ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய நிலைனா மழைநீர் வடிகால் பணிகள் இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா, எப்படி இருக்கு? அதெல்லாம் முடிக்கலமா? எல்லாம் அப்படியேதான் இருக்குது. பள்ளத்தில் டெய்லி உழுறாங்க, வராங்க, போகிறாங்க, எதுவும் செய்யறது கிடையாது. இங்கே ஏற்கனவே நாங்களே பிரச்சனையில் இருக்கிறோம். திரும்ப பிரச்சனை பண்ணிடுக்கிறாங்க. இந்த காவாவை நோண்டி போட்டு போயிட்டாங்க. அதோட தண்ணி செய்யறது திரும்ப உழுறாங்க, எழுந்துக்கிறாங்க. நாங்கள் போகிறதுக்கு கொண்டு இதுவாக டிராஃபிக் ஜாம் ஆகுது, ரொம்ப இதுவாக இருக்குது இடங்கெல்லாம். அதை பார்த்து கொஞ்சம் செய்து சரி பண்ணிக்கிடுங்க. பாலா, இப்போ இந்த பகுதியில் பேருந்து சாலைகள் ஓரளவுக்கு தண்டையார்பேட்டை பகுதியில்
ஒரு போக்குவரத்துக்கு பாதிப்பில்லாத வகையில் பணிகள் அந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் உட்புற சாலைகளில் இன்னும் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து இன்னும் முழுமையாக நடைபெறலை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கூட மழைநீர் வடிகாலுக்காக குழி தோண்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் அந்த பகுதியில் அதாவது கான்கிரீட் போட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் அந்த அந்த இடத்த க்ளோஸ் பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு ஒரு போக வேண்டிய சூழல் தான் இருக்குது. மேலும் இந்த குழி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பேரிகார்டுகள் கூட வைக்கப்படலை பாதுகாப்புக்காக. மேலும் மழை வரக்கூடிய சூழலில் எது சாலை, எது எங்கே பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல கட்டுமான கழிவுகள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் கூட இருக்கிறதா பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அத்தகைய சூழல் தான் இங்கே நிலவுது. ஏற்கனவே கடந்த நேற்று பெய்த மழையின் கூட பழையின் போது கூட இந்த இடத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்ததாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே விரைந்து இந்த பகுதியில் தற்காலிகமாக இப்போ இருக்கக்கூடிய பணிகளை முடிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய குழிகளை மூடி தரணும் அப்படிங்கிறதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. பாலா, நன்றி. தமிழரசி விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.